ஆளுநரை விமர்சிக்க கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவான்ற கட்டுரையை சில மாசங்களுக்கு முன்னாடி எழுதியிருந்த திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில ஆளுநரை விமர்சிச்சு தற்போது ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கு. நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 11 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இதுவரை ஒப்புதல் அளிக்காம கிடப்பில போட்டிருக்கிறாரு. இதன் காரணமா கடந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு ஆளுநர் வச்ச தேநீர் விருந்த தமிழ்நாடு அரசு மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஆளுநரை விமர்சிச்சு கட்டுரை வெளியிட்டிருக்கிற திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி தாங்கள் ஜனாதிபதி அல்ல, தன்னை ஏதோ ஆளுநர் ஜனாதிபதியாக நினைத்துக் கொள்கிறார் போலும், தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான் அவரது வேலையே தவிர அப்படியே வைத்திருப்பது அவரது வேலை அல்ல என்று தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆளுநர் அவருக்கு இருக்கும் கடமையை கூட சரியாக செய்யாமல் அவசியமற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறார், யாரோ சிலரால் தவறாக வழிநடத்தப்பட்டு என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இப்படி ஒரு சட்ட முன்வடிவு குறித்து முடிவு எடுக்க கால நிர்ணயம் கிடையாது, அதனால் நான் எப்போது வேண்டுமானாலும் அதனை அனுப்புவேன் என்று ஆளுநர் சொல்லி வருகிறார் குறிப்பிட்டிருக்கிற முரசொலி, கால நிர்ணயம் வைக்கவில்லை என்றால் அவரே தனக்குத்தானே ஒரு கால நிர்ணயத்தை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானேனும் கேள்வியை எழுப்பியிருக்கு. ஆளுநரை வெளிப்படையாக விமர்சிக்கும் முரசொலியின் இந்த கட்டுரை ஆளுநர் மற்றும் திமுக அரசுக்கு இடையிலான மோதல் பற்றின விவாதத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருக்கு.